ஹாய் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் தான் அவங்க ஷாம். சூர்யா அவர்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான படம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு தான் சொன்னோம். நந்தா படத்தில் ஆரம்பித்து ஏழாம் முறை படத்துக்காங்கன்னா அவ்வளோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா எஃபர்ட் போட்டிருப்பாரு அப்படின்னு தான் சொன்னோம். நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடின உழைப்பை போட்டு பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய ஆள் அப்படின்னு தான் சொன்னோம். நிறைய விஷயங்கள் வந்து அவருக்குரிய நன்மைகளாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமி வச்சிருக்கிறதா இருக்கட்டும், ஆகரம் ஃபவுண்டேஷனுக்கு நிறைய விஷயம் நன்மையான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. என்னடா அந்த மனுஷருக்கு பார்த்தீங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய செல்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்துடும் சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். நாமினேட்டும் ஆயிருக்கு, ஆனால் வந்து வா மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு படி மேலே போயிட்டு ஒரு கௌரவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்காரோட பார்த்தீங்கன்னா தகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈஸியாக கிடச்சிடாது. அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன் ஆகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அதுக்கு ஒரு படி மேலே போயிட்டு நம்ம ஆஸ்கார் குழு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழுவில் நீங்கள் இணைஞ்சிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 397 பேர் தான் வந்து இடம்பெற்றிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன், கேமராமேன், டைரக்டர் இடம்பெற்றிருப்பாங்க. அதில் நம்ம சூர்யாவும் ஒரு ஆள் நினைக்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக பெருமையான விஷயம் தான் சொன்னேன். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 2 பேரை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது சூர்யா ஒன்று, செகண்ட் பார்த்தீங்கன்னா கஜோலையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய வந்து போட்டி போட்டு நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்காங்க. ஆனால் இப்போ சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக கொடுத்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷனும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. நிறைய நல்ல நல்ல தரமான படங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்னென்ன படம் கேட்டிங்கன்னா இப்போ குவாரண்டைன் காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டிலே இருந்து தேட்டருக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்படுத்து அப்போ பார்த்தீங்கன்னா சூரரை போட்டுன்ற ஒரு படத்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சாரு அப்படின்னு சொன்னால் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த அந்த ஓடிடியில் வந்து படம் ஜெய் பீம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு ஆழமான ஒரு கருத்தை பதிவு பண்ணுச்சு அப்படின்னு தான் சொன்னோம். நம்ம நடிச்சுட்டு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு போயிடலான்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன் இப்போ நான் மட்டும் அந்த படத்தை நடிக்காமல் வேற யாரும் நடிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாய்ப்பும் கொடுத்துட்டு இருக்காரு. உரியடி 2ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான படங்கள் பார்த்து இளைஞர் மத்தியில் அவ்வளோ பேசப்பட்டுச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறாங்க சூர்யா சார்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிக்கலாம். இப்போ அடுத்தடுத்து நிறைய படைப்புகள் கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்து சுதா கொங்காரா டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. சூரரை போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க, ஹிந்தியில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கேமியோ பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ வாடிவாசல்ன்ற பார்த்தீங்கன்னா ஒரு படமும் பண்ணிகிட்டு இருக்காரு. பாலா டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்தடுத்து அவர் லைனப்பே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் ஆஸ்கார் அடிச்சே அவன்ற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் என்னோடய சார்பாக எங்களோட பிசிடிவி சார்பாகவும் சூர்யா சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம்.